ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மூணை பற்றி கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பூமியை பற்றி ஃபேக்ட்ஸ் பார்க்க போகிறோம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் வந்து நான் வந்து அபவுட் அவுட் ஆர் எர்த்துன்னு சொல்லிட்டேன், தப்பாக மேலே டைப் பண்ணி வச்சுருந்தேன், இதில் கரெக்டாக டைப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் நிலாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ வீடியோ கடைசி எடுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமேட்டு எங்கள் சேனலை மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே நிலாவை பற்றி பார்க்கலாம். நிலா வந்து ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். நிலா வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், பூமியை சுற்றி தான் நிலாவை சுற்றி வரும். நிலா சுற்றி வரும். அது வந்து சுற்றி வர்றதுக்கு வந்து 27 நாள் எடுத்துக்கும். அது எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குன்னு இந்த ஃபோட்டோவில் காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் அதை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷனும் இன்னொரு ஃபோட்டோவில் காட்டியிருக்கேன். நிலா வந்து நம்ம பூமி அதோட நிலாவோட ஆர்பிட் வந்து 5 டிகிரி டில்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமேட்டு நிலா வந்து எப்படி அந்த அமாவாசை பௌர்ணமி அதெல்லாம் நடக்குதுன்னு இப்போ நான் சொல்கிறேன். அது எப்படின்னா, சூரியன் பக்கத்தில் போகும்போது அதோடய பிரைட்னஸ்னால் நம்மளுக்கு வந்து நிலா தெரியாது. அதாவது அது வந்து டே டைமுக்கு போயிடும் நிலா, அதனால் நைட் டைமில் வந்து நம்மளுக்கு நிலா தெரியாது, டே டைமில் பார்க்க முடியாது. ஏன்னா சூரியனோட வெளிச்சம் ரொம்ப பிரைட்டாக இருக்கனால டே டைமில் நிலாவை பார்க்க முடியாது. அதே நைட் டைமுக்கு வரும்போது, நைட் டைம் நிலா வரும்போது அப்போ நிலா மட்டும் தான் வெளிச்சம் அடிக்கும், பக்கத்தில் எந்த விதமான லைட் சோர்ஸ் அதிகமாக இருக்காது. அதனால் நிலா வந்து நல்லா பளிச்சு நல்லா பெருசாக ஃபுல்லாக, அது பேர் தான் பௌர்ணமி. சூரியன் டே டைமில் வரும்போது அது பேர் அமாவாசை. அதுக்கப்புறம் நிலா வந்து எல்லாருமே ஒரு சைடு மட்டும்தான் நம்மளுக்கு காட்டுவோம், நிலா எப்பயுமே இன்னொரு சைடு காட்டாது. நம்மளுக்கு வந்து நிலா வந்து தன்னைத்தானே ரொட்டேட் ஆகும். அது எப்படி ரொட்டேட் ஆகும்னா, அது ரொட்டேட் ஆனால் நம்ம மட்டும் காட்டணும்ல, அது ஏன் காட்டலைன்னா, அது நம்ம பூமி சுற்றி வர்றதுக்கு 27 நாள் எடுத்துக்கும், தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கும் 27 நாள் எடுத்துக்கும். அதனால் அதோட ஆர்பிட் டைமும் ஒரு வருஷமும் ஒரு நாளும் ஒரே டைமில் இருக்கனால அது வந்து அதோட டைடலி நம்மளுக்கு லாக் கிடையாது. டைடலி லாக்னா ஒரு முகத்தை மட்டும் தான் காட்டும். அதனால தான் அது ஒரு முகத்தை தான் காட்டுது. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப இருட்டாக இருக்கும், டார்க் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரியலி டார்க் சைடுன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது, அது டார்க் சைடெலாம் கிடையாது, நல்லா வெளிச்சமாக தான் இருக்கும். அதனால் வந்து அது டார்க் சைடு கிடையாது, அந்த பக்கமும் சூரிய வெளிச்சம் படும். நிலாவோட அதாவது பூமியோட நிலாவுக்கு வந்து கோர் வந்து உறைஞ்சி போயிருக்கு. அதாவது பூமியோட கோர் வந்து ஆக்டிவாக இருக்கும், ஆனால் நிலாவோட கோர் ஆக்டிவாக இல்லை. அதாவது நெருப்பு குழம்பாக இல்லாமல் கட்டியாயிருக்கு, ரொம்ப ஆறி போயிருக்கு. அதனால தான் நிலாவுக்கு வந்து அவ்வளோ கிராவிட்டி தன்மை இல்லை. நிலா வந்து நான் முன்னாடியே அந்த ஃபோட்டோவில் காட்டியிருப்பேன், ஆனால் நிலா வந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குன்னு நான் சொல்லியிருக்க மாட்டேன். கிட்டத்தட்ட 3 லட்சம் கிலோமீட்டர்லேருந்து 430,000 கிலோமீட்டருக்கு மேலே போகும், 50,000 கிலோமீட்டருக்கு மேலே. அதாவது 4.5 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் நிலா வந்து நம்ம பூமி விட்டு தள்ளி போகும். ஏன்னா அதோடய ஆர்பிட் வந்து ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்குது, ஆனால் நம்ம பூமி அளவுக்கு ஓவல் ஷேப்பில் லைட்டாக ஓவலாக இருக்கனால கொஞ்சம் தள்ளி போகுது. ஏன்னா நம்ம பூமி ரொம்ப ஓவல் ஷேப்பாக இருக்கும். அதாவது அதோடய ஆர்பிட். அப்புறமேட்டு பூமியில் வந்து தண்ணி மாதிரி இருக்கும், ஆனால் நிலாவில் வந்து ஐஸ் கட்டியாக இருக்குது. தண்ணி வந்து லிக்விட் ஃபார்மில் இல்லை நிலாவில், ஏன்னா பூமியில் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் இருக்குது, ஆனால் நிலாவில் அந்த மாதிரி எந்த கேஸும் இல்லை. அதுவும் இல்லாமல் அட்மாஸ்பியரும் இல்லை. அப்புறம் அதோடய இன்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நிலாவோட கிராவிட்டி நான் சொன்ன மாதிரி கம்மியாக இருக்கனால அதோட அந்த வெயிட்டும் கம்மியாக இருக்குது. அதே சமயத்தில் அதுக்கு வந்து அட்மாஸ்பியரும் இல்லை. அந்த சூரியன்கிட்டருந்து வர அந்த சோலார் விண்ட்லாம் தாக்கு பிடிக்க முடியாமல் அது வந்து சோலார் விண்ட்லாம் வந்து எப்படி சொல்கிறது, அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப பாதிக்கும். எப்படி மெர்க்குரி கிரகத்துக்கு வந்து கிராவிட்டி கம்மியாக இருந்தாலும் அது அந்த சோலார் விண்ட்லாம் வந்து சூரியன் அந்த மெர்க்குரி கிரகத்தோட அட்மாஸ்பியரே இல்லாமல் பண்ண மாதிரி நிலாவுக்கும் கம்மியாக இருந்தாலும் அதோட அட்மாஸ்பியர் இல்லாமல் பண்ணிடுச்சு. இதுதான் காரணம் நிலா வந்து ஏன் அடுத்த அட்மாஸ்பியர் இல்லைன்னா. அட்மாஸ்பியர்னால் என்ன கிடைக்க போகுது, அதனால் என்ன பிரயோஜனம் அப்படிலாம் நீ யோசிக்கலாம். அட்மாஸ்பியர் தான் அது காற்று இருக்கும். அதுக்கப்புறம் சூரியன்லேருந்து அந்த ரேடியேஷன்லாம் நிறையா போகிறோம், அந்த ரேடியேஷன்லாம் அட்மாஸ்பியரில் தான் ஃபில்டர் ஆகும். சோலார் விண்டு வேறு, சோலார் ரேடியேஷனுங்கிறது வேறு. சோலார் ரேடியேஷன் என்னென்னா அது வந்து ஸ்கின் கேன்சர்லாம் வர வைக்கும். அது வந்துச்சுன்னா அந்த மட்டும் உங்கள் ஸ்கின்ல பட்டுச்சுன்னா ஸ்கின் கேன்சர் வர வைக்கும். அதில் நம்ம பூமியில் ஓசான் லேயர் நம்மளோட லேயர் இருக்குது, அந்த லேயர் தான் நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு தருது. அதனால தான் நம்மளால ஒன்றும் உயிர் வாழ்ந்துட்டுருக்கோம்.
அந்த அட்மாஸ்பியர் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்பேஸ் சூட் இல்லாமல் உங்களால் நிலால் நிற்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ ரேடியேஷன் உங்களை தாக்கும், காற்றும் சுத்தமாக இருக்காது. அதனால தான் அட்மாஸ்பியர் வந்து ஒரு கிரகத்துக்கோ இல்லை ஒரு நிலாவுக்கோ முக்கியமாக இருந்தால் தான் அடுத்தது அந்த தண்ணி அதெல்லாம் பற்றி யோசிக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த கிரக அதாவது நிலாவில் காற்றே இல்லாதனால அட்மாஸ்பியர் இருந்தாலும் காற்றே இல்லாதனால நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து அதில் கால் வச்சுருப்பார். நிலாவில் ஃபஸ்ட்டு கால் வச்சது வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங். அவரோட காலடி தடம் ஒன்றும் நிலாவில் வந்து அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அந்த நிலாவில் காற்றே இல்லை, எதுவும் அடிச்சுட்டு போகிறதுக்கு காற்று இல்லை, தண்ணீர் இல்லை, அதாவது அதிகமாக தண்ணீர் இல்லை. அதனால் வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் அந்த காலடி தடம் ஒன்றும் அந்த நிலாலே தான் இருக்கான். இப்போ கூட நான் அந்த இப்போ கூட அதில் ஃபோட்டோவில் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா. நீல் ஆம்ஸ்ட்ராங்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நிலாவில் கால் வச்சவங்க தான் நீல் ஆம்ஸ்ட்ராங். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு தான் சொன்னேன். இது வரைக்கும் நிறையா 11 பேர் வந்து நிலாவில் கால் வச்சுருக்காங்க. அந்த 11 பேர்லேயும் முதல்ல போனது நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் ஃபஸ்ட்டு கால் வச்சது. அவங்க கூட 2 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க யாருன்னா எட்வின் ஆல்ட்ரின், அப்புறம் இன்னொருத்தவங்க, அவங்க பேர் சரியாக தெரியல. இவங்க 2 பேரும் நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் எட்வின் ஆல்ட்ரின் தான் ஃபேமஸ். மற்ற 2-1 பேர் கரெக்டாக எனக்கு தெரியல, தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க வந்து எந்த ராக்கெட் போனாங்கன்னா அந்த ராக்கெட் பேர் அப்பல்லோ 11 ராக்கெட்டாக இல்லை என்னன்னு தெரில, அது பேர் அப்பல்லோ 11 சொன்னாங்க. அதாவது எனக்கு கிடச்ச இன்ஃபர்மேஷன் படி அப்பல்லோ 11 ராக்கெட்டோட ஃபோட்டோ மேலே இங்கே காட்டியிருக்காங்க பாருங்கள். இதுதான் ராக்கெட் அந்த கிளம்புன டைமில் எடுத்த ஃபோட்டோ. இது ராக்கெட்டாக ஸ்பேஸ்ஷிப்லானே தெரியல, நான் ராக்கெட்னு சும்மா சொல்லிட்டேன். நிலாவில் தண்ணிக்கான அறிகுறி நிறையா இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சயின்டிஸ்ட்லாம். நிலாவில் அந்த ஃபோட்டோவில் காட்டுற பாருங்கள், கொஞ்சம் அந்த துருவ பகுதி நிலாவோட அந்த துருவ பகுதியிலாம், அதாவது நார்த் போல் சவுத் போல் எல்லாம் தண்ணி இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி சாத்தியம்னு கேட்டிங்கன்னா, நிலா துருவ பகுதியில் வந்து சூரிய வெளிச்சம் அவ்வளோக்கு படாது, அதனால் வந்து அங்கே தண்ணி வந்து ஐஸ்கட்டி ஃபார்மில் இருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமே நிலாவில் வந்து தண்ணி இருக்கிறதுனால சரி நிலாவில் வந்து தண்ணி எடுக்கலாம்ல, ஏன் அங்கே தண்ணி ஒன்றும் எடுக்கலை, அது ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலாவோட எந்த இடத்துல தண்ணி இருக்குன்னா அது வந்து அப்படியே மேலே நின்றுட்டு இல்லை, மண்ணில் கலந்துருக்கு. இந்த ஃபோட்டோவில் காட்டியிருக்கேன், அந்த மண்ணில் நல்லா அந்த மண்ணில் 10% மண் இருந்துச்சுன்னா அதில் 1% கிட்ட ரொம்ப 1% எப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிலாவோட மண், அதாவது நிலா மண்ணை வந்து 1000 கிலோ நிலாவோட மண்ணை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து எவ்வளோ தண்ணி கிடைக்கும்னா, அந்த ஃபோட்டோவில் காட்டியிருக்க பார்த்தீங்களா, இவ்வளோ தான் தண்ணி கிடைக்கும். இவ்வளோ தானா அப்படின்னு வாய தோணுந்தீங்கன்னா இதுலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மூனோட அதாவது நிலாவோட எஸ்கேப் வெலாசிட்டி ரொம்ப கம்மி. ஏன்னா அங்கே வந்து வெயிட்டு நம்ம ரொம்ப கம்மியாக இருக்கனால எஸ்கேப் வெலாசிட்டி ரொம்ப கம்மி. எஸ்கேப் வெலாசிட்டியா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம நிலா இப்போ நம்ம பூமியோட எஸ்கேப் வெலாசிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 11 கிலோமீட்டர் பர் செகண்ட். அதாவது நம்ம பூமியிலேருந்து நம்ம வெளியே போகணுன்னா, அதாவது நம்ம பூமியோட புவியீர்ப்பு சக்தியை விட்டுட்டு நம்ம பூமியை விட்டு வெளியே போகணுன்னா நம்ம 11 கிலோமீட்டர் பர் செகண்டுக்கு போகணும். 11 கிலோமீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் தான் போகணும்னா நம்மளுக்கு ரொம்ப பெட்ரோல் அதிகமாக தேவைப்படும் ராக்கெட்டுக்கு. ஆனால் நிலாவில் வந்து அவ்வளோவுக்கு எஸ்கேப் வெலாசிட்டி ரொம்ப 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 கம்மி. அதனால் வந்து ஈஸியாக நம்ம வந்து நிலாவிலேருந்து வெளியே போயிடலாம். அதனால் வந்து அங்கே ஒரு ஃபியூல் லான்ச் ஸ்டேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூல் செய்கிறதுக்கு தண்ணி தேவைப்படும். நிலாவில் வந்து இவ்வளோ கொஞ்சம் தண்ணி இருந்தாலே போதும், நம்மளுக்கு ஃபியூல் இருந்தாலே போதும், நம்ம வந்து நிலா விட்டு வெளியே போயிடலாம். எதிர்காலத்தில் அங்கே தண்ணியை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டாங்கன்னா, அந்த தண்ணியை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டாங்கன்னா நாம் வந்து நிலாவில் ஒரு லான்ச் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணிடலாம். அதாவது ராக்கெட்டை லான்ச் பண்ணுறதுக்கு ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒன்று சோகமான விஷயம், இது சொல்ல வேணாம் தான் நினச்சா நான் சொல்லி ஆகணும், இது அவேர்னஸ் மாதிரி. ஆனால் இது முடியுது, இது நடக்கும் போதில் நாம் இருக்க போகிறதில்ல. அது என்னென்னா, பூமியை விட்டு நிலா வந்து வருஷத்துக்கு 3 சென்டிமீட்டர் தள்ளி தள்ளி போகுது. இதனால் 3 சென்டிமீட்டர் தானே தள்ளி போகுது, இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதெல்லாம் தப்பு. கொஞ்சம் ஒரு
ஒரு லாங் லாங் பேக்குக்கு முன்னாடி, அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, நாம் நிலாவும் நம்ம பூமியும் எவ்வளோ தூரம் தள்ளி இருந்துச்சுன்னா, நிலா வந்து இப்போ 3 லட்சம் கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னா, ஒரு ரெஃபரன்ஸுக்கு அப்போ வந்து 1.5 லட்சம் கிலோமீட்டர் தான் தள்ளி இருந்துச்சான், அப்படியே பாதி தான் இருந்துச்சான். இப்போ வந்து அது அப்படியே ரொம்ப தள்ளி போச்சு. இப்போ ஒன்றும் போக போக அது ஒன்றும் தள்ளி போகும். அப்புறம் ரொம்ப தள்ளி போக தள்ளி போக பூமியோட அந்த கிராவிட்டியும் நிலாவோட அந்த இதுவும் தனித்தனியாக பிரிஞ்சு நிலா வந்து சூரியனோட கண்ட்ரோலுக்கு போயிடும். சூரியனோட கண்ட்ரோல் போனால் சூரியனை சுற்றி வர ஒரு கிரகமாக இல்லை ஏதோ ஏதோ எரிக்கல் மாதிரி மாறிடும். அதனால் அது பூமிக்கு வந்து நிலா இருக்காது. அப்படியே அது நடக்கிறதுக்கும் ரொம்ப வருஷங்களாகும். அது வரைக்கும் நம்ம இருக்க போகிறது இல்லை, ஆனாலும் இருக்கிற வரைக்குமாச்சு ரசிச்சுட்டு போவோமே. இப்போ சொல்லி வேலை பருவது உங்கள் சுஜித். பாய்.